வணக்கம். இன்னைக்கு கல்வியை பற்றி பேச போகிறோம். இந்த கல்வியை பற்றி எப்படி எப்படிதான் போகுது அப்படின்றத பேச போகிறோம். நான் சொல்றதெல்லாம் முடிவுன்னு இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்கு, ஆனால் சொல்றதும் உண்மை. இப்போ முடிவு கொடுக்குறாங்க. இது வந்து பாவமுனை உள்தொடர்பு மூலியமாக பார்க்கணும். ஒரு பாவ புத்தினாலே இந்த நட்சத்திர உபநிடத்தில் வேறு எந்த பாவத்தில் தொடர்பு பெறுகிறது தான் கொள்கை. இதான் பாயிண்ட். ஒன்பதாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அவங்க ஜாதகத்தில் 8-12 உபநட்சத்திரமா வரக்கூடாது. வந்தா கல்வி உயர்கல்வி தடையாயிரு. மற்ற எங்க வேணாலும் தொடர்பு வரலாம், தப்பு கிடையாது. ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. நாலாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் 3-8-12 தொடர்பு இருக்கக்கூடாது. ஆரம்ப கல்வியே தடையாயிரும். ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. 11 பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் 8-10-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இருந்தா பட்டய கல்வியில் பிரச்சனை ஒன்று. ஆரம்ப கல்வி 3-8-12, டிப்ளோ கல்வி 4-8-12, உயர்கல்வியில் வந்து 8-10-12, இது வந்து தொடர்பு இருக்கக்கூடாது. கல்வி தடையாயிரும். ஒரு முடிவுக்கு வந்து இதே நடப்பு தசாவது. இதான் விதி. குழந்தையா இருக்கும்போது ஆரம்ப கல்வி படிக்கும்போது 3-8-12 இருந்துச்சுன்னா சரியா படிக்க மாட்டேன். உயர்கல்வி படிக்க போகும்போது 8-12 இருந்துச்சுன்னா சரியா படிக்க மாட்டேன். பட்டயங்களை படிக்கும்போது 8-10-12 சரியா படிக்க முடியாது. அறிவு சார் இப்படி பிரச்சனையாது. இது மிக முக்கியம். படிப்புன்றது லக்னத்தை சார்ந்தது. லக்னம் அந்த மண்டையில ஏற்றிக்கணும். அந்த லக்ன புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 8-12 வாங்கக்கூடாது. வாங்கினா மண்டையில ஏற்ற முடியாது, படிப்பு தடையாது. இது ஒரு ரூல். இதெல்லாம் நீங்க முடிவுக்கு வந்து முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம்தான் நீ அடுத்த கிரகம் போகணும், ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப நம்ம வந்து உயர்கல்விக்கு போறோம். உயர்கல்வியில என்னென்ன பண்றோம்னு உமாபாவ புத்திநாதன் யார் யாரு அவனுக்கு நல்லத அப்படின்னா, ஒன்னாம் பாவுக்கு 1, 5, 7, 9 பதினோராம் புத்திநாதனுக்கு இந்த உமாபாவ புத்திநாதன் சாதகம் பண்ணுவேன். இவனுக்கு சாதகமாக இருக்கும். 2, 3, 6, 10 புத்திரனுக்கு பாலகன்யா. இவன் 9 புத்திரன். 4, 8, 12 பாவத்துக்கு நடுநிலை வைப்பான். இங்கிட்ட அங்கிட்டானு கோச்சாரசர பார்க்கணும். 9 பாவத்துக்கே பாதகம் 8-12. லக்னத்துக்கு பாருங்க 8-12. இதெல்லாம் மனசு வச்சுக்கணும். இதெல்லாம் நடப்பு தசை இருந்தாலும் சரி, அந்த பாவ புத்தினால் இருந்தாலும் சரி, இதாக இருக்கும். தெரிய மனசுல வச்சுக்கணும். மேலும் வந்து உமாமாவு புத்தினுடைய நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கிறதோ, அந்த பாவ கிரக கார கல்வியை கண்டிப்பா படிப்பேன். ஒரு முடிவுக்கு வந்துருக்க போது அது அவன் படிக்கும் காலத்தில் நடக்கும் தசை அதுக்கு சாதகமா இருக்க வேண்டும். அது இவன் தசையே நடக்க வேண்டும். இது உண்மை. இதுக்கு போற ஓரளவுக்கு செலவு பண்ணிருக்கேன். பாருங்க, முதல்ல இருந்து கொடுத்துறதுக்கு முதல்ல ஒரு சொன்ன வீடியோவுக்கும் விளக்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப 2வது வீடியோக்கு உள்ள போறோம். நம்ம ஒரு பாயிண்ட் உள்ள போறோம். கல்வி உண்டாவுக்கின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் 9 பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் மரத்தை பற்றி படிக்கலாம், சட்டத்தை பற்றி படிக்கலாம், கட்டுப்பாடை பற்றி படிக்கலாம், சுயசிந்தனை பற்றி படிக்கலாம்,
சரித்திரம் படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். தலை டாக்டர், தலையில பிஷப் டாக்டர் இருக்காரு, மூளை டாக்டர் வச்சு படிக்கலாம், உடல் மாற்றத்தை பற்றி படிக்கலாம், உடல் உடலை பற்றி, உடல் கட்டுப்பாடு பற்றி படிக்கலாம். இதெல்லாம் படிப்பு நிலைங்களே உள்ள போயிடுறோம். இரண்டாம் பாவ புத்தினாலும் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம், ஒன்பதாம் பாவ புத்தினா நட்சத்திரத்தில் இருந்தால், ஒன்பதாம் புத்தினாவில் இருந்தால் பணத்தை பற்றி படிக்கலாம், வருவாயை பற்றி படிக்கலாம், கணக்கு உலகத்தை பற்றி படிக்கலாம், தங்கத்தை பற்றி படிக்கலாம், ரத்தினகிரிகளை பற்றி படிக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, கண் டாக்டரா வரலாம், பல் டாக்டர் படிக்கலாம், தொண்டை காது தொண்டைக்கு படிக்கலாம், ஒளிக்கு படிக்கலாம், ஒளி பொறியியல் படிக்கலாம். இந்த மாதிரிதான் நீங்க போயிடலாம், பொறியியல் படிப்பு படிக்கலாம். மூணாம் பாவ புத்தினாலும் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம், ஒன்பதாம் பாவ புத்தினாலுடைய நட்சத்திர உபரத்தில் இருந்தால் தகவல் தொடர்பு பற்றி படிக்கலாம், ஐக்கியம் பற்றி படிக்கலாம், எழுத்து சம்பந்தமா படிக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில படிக்கலாம், மூக்கு கால் மூக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டு படிக்கலாம், மின்சார சம்பந்தப்பட்டு படிக்கலாம், அச்சு பொருளை பற்றி படிக்கலாம், கணிப்பொறியை படிக்கலாம், காரை பற்றி படிக்கலாம். கால் டாக்டர் சொல்றோம்னா அதுவும் படிக்கலாம். நாலாம் பாவ புத்தினாலும் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உமாம்பாவ தொடர்பு பெற்றால், உமாம்பா உபநிஷத்தில் இருந்தால் விவசாயம் பற்றி படிக்கலாம், சிவில் இன்ஜினியராக வரலாம், வாகன மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம், டிரான்ஸ்பர் கல்வி படிக்கலாம், ஏஞ்சியன் மிஷினரி ஓட்டுநருக்கு படிக்கலாம், நிலத்தை பற்றி படிக்கலாம், நிலத்தை சர்வேயரிங் படிக்கலாம், உற்பத்தி சம்பந்தமான படிக்கலாம், மார்பு சம்பந்தமான மார்பில் உற்பத்தி பண்ணக்கூடிய திறவுகளை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த அம்மாவ புத்தினால நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் உமாமாவ புத்தினால நட்சத்திரத்தில் இருந்தால் உபநட்சத்தில் இருந்தால் ஜோதிடத்தை பற்றி படிக்கலாம், அரசியலை பற்றி படிக்கலாம், ஆன்மீகத்தை பற்றி படிக்கலாம், விளையாட்டை பற்றி படிக்கலாம், சிற்பியை பற்றி படிக்கலாம், கலைகளை பற்றி படிக்கலாம், அழகுபடுத்தல் அழகுபடுத்தல் அழகுபடுத்துறாங்கள அதை பற்றி படிக்கலாம், ரத்த அணுக்களுடைய பரிசோதனை பற்றி படிக்கலாம், குழந்தை பிறப்பை பற்றி ஒரு பெண்கள் படிக்கலாம், இதய டாக்டர் நிபுணர்கள் வரலாம், ருவை பற்றி படிக்கலாம், கட்டிட கலையை பற்றி படிக்கலாம், திரைப்பட கலையை படிக்கலாம், அணுசக்தி ஆவரம் படிக்கலாம், விஞ்ஞானம் படிக்கலாம். இருக்கு ஆறாம் பாவ புத்தினாலின் நட்சத்திர உபநட்சத்திரம் ஒன்பதாம் பாவ புத்தினா துணியை பற்றி படிக்கலாம், துணியாளர் கல்வி படிக்கலாம், தோல் சம்பந்தமான படிப்பு படிக்கலாம், பெட்ரோ படிப்பு படிக்கலாம், கெமிக்கல் சம்பந்தமான படிக்கலாம், கேட்டரிங் படிக்கலாம், டாக்டரிங் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், மெடிக்கல் சபுக்கு படிக்கலாம், வயிறு டாக்டர் வரலாம், குடல் ஸ்பெஷலிஸ்டா வர்றான், அந்த மாதிரி படிக்கலாம். ஏழாம் பாவ புத்தினாலும் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உமாம் பாவ புத்தினால இருந்தா சமூகத்தை பற்றி படிக்கலாம், கிட்னியை பற்றி படிக்கலாம், கர்ப்பத்தை பற்றி படிக்கலாம், சுற்றுச்சூழலை பற்றி படிக்கலாம். எட்டாம் பாவ புத்தினால நின்ற நட்சத்திரம் உமாம் பாவத்தில் இருந்தா டாக்டர் அறுவை அறுவை ஆபரேஷன் பற்றி படிக்கலாம், சுகாதாரத்தை பற்றி படிக்கலாம், நட்சத்திரம் உமாம்பாவ நீங்கள் தொடர்பு பெற்றால் இந்த புரொபசர் ஆராய்ச்சி புரொபசருக்கு படிக்கலாம், ஆராய்ச்சிக்கு படிக்கலாம், மரத்துக்கு படிக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதிக்கு படிக்கலாம், உடல் மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னு நம்ம படிக்கலாம், விமானம் விமானத்தில் பைலட்டுக்கு படிக்கலாம், மெக்கானிக்கல் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிக்கலாம், கப்பல் படிக்கலாம், நீர்மிக்க போகலாம், அந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணலாம், ஆசிரமாய் டாக்டரா படிக்கலாம். பத்தாம் பாவ சம்ராட் பத்தாம் பாவ உபநட்சத்திரம்
நின்ற நட்சத்திரம் அமர நட்சத்திரம் உமாபுரத்தில் தொழில் கல்வி பற்றி படிக்கிறான், உற்பத்தி சம்பந்தமான பற்றி படிக்கிறான், இருப்பு டாக்டர் பற்றி படிக்கிறான், தொடர் சம்பந்தமான டாக்டர் படிக்கிறான். பதினாறாம் வகுப்பு சீனாதன் நீண்ட நட்சத்திரம் உப நட்சத்திரம் உமாபுரத்தில் இருந்தானா அரச உல்லாச விடுதி ஆய்வு பொருள் இந்த மாதிரி இருந்து படிக்கிறா, சுகாதாரத்தை பற்றி படிக்கிறா, ரெண்டு வைட்டமின் டாக்டரா இருக்கிறான், பாலிமார் பொறியியல் படிக்கிறான். பன்னாம் வகுப்பு சீனாதன் நீண்ட நட்சத்திரம் உமாமாவில் இருந்த சுரங்கத்தை பற்றி படிக்கிறா, துப்பறியை பற்றி படிக்கிறா, சுங்காதைகளை படிக்கிறா, விற்பனைகளில் இருக்கிறா, அந்த மாதிரி மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறா, இந்த மாதிரி துறையில படிக்கிறான். இவ்வளவு தான் இல்லை, இதுக்கும் வேலையே இருக்கு. நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சதான் எடுத்து கொடுத்துருக்கோம், இன்னும் இருக்கு. இது எல்லா விஷயங்களும் திருவாரூர் பாஸ்கரனுடைய புக்கில் அனைத்தும் இருக்கிறது, நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இந்த எல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கிறாரு, படிச்சு போகலாம் சொல்லணும், அது எடுக்க தெரியணும். அது எடுக்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க படிச்சுக்கிறீங்க, நீங்க ஒரு குழுக்கு வந்துருங்க. ஆமா, இது பூரா உங்களுக்கு எனக்கு மனசுல தெரியும், உங்களுக்கு வேணும்னு எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னால வாயிலே சொல்ல முடியும், வெறும் சொன்னா எழுத்து போடுன்றியா, எழுதி போட்டா வாயில சொல்லுன்றியா, எழுத்து புரியலன்றியா. அதனால கழிச்சது என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட், இந்த மாதிரிலாம் நீங்க போய் பார்க்கலாம், பேசலாம், இருக்கலாம், செய்யலாம். ஏற்கனவே நீங்க படிக்க வந்தீங்கன்னா இன்னும் வழக்கமா உங்களுக்கு சொல்லுவேன். நேரடி தொடர்பு என்னைக்கு நல்லது, எனக்கு வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, பேஸ்புக் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, யூடியூப் பாக்குறதுக்கு நேரம் கிடையாது. நான் எனக்கு எது தேவைனா நேரிலே போன்ல தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஃப்ரீயா பதில் சொல்லுவேன். இதான் ரூல், பாருங்க இதுல செய்யலாம். திருப்பியும் சொல்றேன், இவ்வளவுதான் கிடையாது, இதிலே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எனக்கு உமாபாவம் ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லியிருக்கேன், உடல் மாற்றத்துக்கு விமான நிலைக்கு கப்பல் சொல்லியிருக்கேன். இது ஏதாவது ஒண்ணுனா எதுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க இன்னும் பகல் பிரியும். அதெல்லாம் எழுதி போட முடியாது. என்னால நைன்டி சொல்றா, அதாவது உமாபாவம் சொல்றாரு, நின்ற ஸ்டாரு சப்பு ஒன்பது மூன்றை தொடர்பு கொண்டு மூன்று ஒன்பதில் தொடர்பு கொண்டு மிதுன ராசியில் தொடர்பு பெற்றால் விமானம் அப்படின்னு போயிருவோம். மிதுனத்துல விமானம் இருக்கு, துலாவில வந்து ராக்கெட் இருக்கு, கும்பத்துல வந்து ஹெலிகாப்டர் இருக்கு. இதுல நீங்க தெரிஞ்சிருக்கணும். உமாம்பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் திரு உமாம்பாவத்திலே இருந்து மூணு மூணு ஒன்பது இருந்து ஜலராசியா இருந்தா கப்பல் இருக்க சரி சம்பந்தம் இருக்கு, நீர்மூழ்கி கப்பல் சரி சந்திரன் காம்பினேஷன் இருக்கணும். இப்படி பாரு எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. புறப்பசன அது வாக்கியாரு ஒன்பதாம் சொல்றாரு, நின்ற கார் செப்பு ஒன்பது காட்டு படிக்கலாம், ஆனா நாலு பத்து இருந்தா தான் புறப்பசன ஆக முடியும். அதையும் பார்க்கணும். ஆராய்ச்சி இரவு நாள் ஆராய்ச்சி பண்ணலாம். அஞ்சாம் சொல்றாரு ஒன்பதுல இருந்து புதனா இருந்தானா ஜோதிஷம் பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அஞ்சாம் பாபா புத்திநாதன் சுக்கரனா இருந்தானா ஒன்பதுல சினிமா துறை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அஞ்சாம் பாபா புத்திநாதன் செவ்வாய் இருந்து ஒன்பது சம்பந்தப்பட்டானா சிற்பியை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். இப்படிதான் போகலாம். அஞ்சாம் பாபா புத்திநாதன் சூரியனா இருந்து உமாபாபு சொன்னா அரசியல் கேள்வி பிடிக்கலாம். இப்படி பாவகாரங்க பிரிஞ்சு போயிடும். பாத்தியா சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டம், அதை மனதில் உள் வாங்கி நிலைய நிற்கணும். மேலோட்டமா நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா பாத்தியா சிஸ்டம் பிடிக்காது. பாத்தியாத்துல எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, தேர்ந்தவங்க சில பிரிஞ்ச காரணம் உழைக்க முடியல. அவங்க மண்டல ஏற்ற முடியல. ஈஷா சொல்றது வழி இருக்கோ, குருவின் எரிஞ்சு என்ன வேணும், நாடு என்ன அப்படின்னு போறாங்கிறத விட ஒரு ஆராய்ச்சி பண்ணி உள்ள ரூல்ஸ கொண்டு போய் உள்ள பூத்து உழைக்க ரெடியா இல்ல. யாரும் உழைத்தால்தான் பலன் கிடைக்கும். திருவாரூர் பாஸ்கரன் உழைத்ததுனாலதான் அவருக்கு சரியான பலன் கிடைத்தது. உழைப்பை நேர்மையாக்கிறோம், நேர்மை நடப்பது என்பது தனி. நன்றி, வணக்கம், தொடரும்.